ஹலோ விவோஸ், இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்னால், தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களின் வரிசையில் இருக்கவர் தான் ஏஆர் முருகதாஸ். இவர் தமிழ் சினிமாவில் முதல் முதலாக தல அஜித் நடிப்பில் வெளியான தீனா படத்தை இயக்குனது மூலமாக தான் சினிமாக்குள்ளே அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து தல அஜித்துக்கு மற்றொரு படத்தையும் அவர் இயக்க திட்டமிட்டார். அந்த படத்தோட பேர் தான் மிரட்டல். ஆனால் தல அஜித்திட இந்த கதையை சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இந்த படத்துக்கு சிக்ஸ் பேக் வச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த படத்தோட வேலைகள் எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் சின்ன பிரச்சனையின் காரணமாக தல அஜித் இந்த படத்தை விட்டு விலகிட்டாரு. அதுக்கப்புறமா ஏஆர் முருகதாஸ் நடிகர் சூர்யா வச்சு இந்த படத்தை கஜினி அப்படின்னு சொல்லி எடுத்தாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. இந்த படத்துல நடிகர் சூர்யா சிக்ஸ் பேக் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட இன்னொரு வெர்ஷன்ல நடிகர் அமீர் கான் நடிச்சிருப்பாரு. அவரும் இந்த படத்துக்காக சிக்ஸ் பேக் வச்சிருப்பாரு. அதனால தான் இந்த படத்துல அவங்க ரெண்டு பேரும் சூட்டபிள் ஆனாங்க. தல அஜித் இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, இந்த படத்துல நான் சிக்ஸ் பேக் வச்சா மட்டும்தான் செட் ஆகும், இல்லைனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே கடைசியில சிக்ஸ் பேக் இருக்கவங்க நடிச்சா மட்டும்தான் இந்த படம் வெற்றி பெறும்னு சொன்னது உண்மையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.